ஹே காய்ஸ், எனக்கு அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன கிரிட் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து மெஷர்மெண்ட்லாம் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் எனக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க நிறையா பிகினர்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை தேடி வரும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமாங்க. கிரிட் ட்ராயிங் சொல்கிற இந்த க்ரீன் கலர் ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இல்லை ப்ளே ஸ்டோரில். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன ஆப் இருக்கோ அதை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச்சில் போயிட்டு கிரிட் ஆப்னு டைப் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரிட் ட்ராயிங் சொல்லிகிட்ருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிவ்யூஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஆப் டவுன்லோட் ஆகி முடிச்சதும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன்ஸ்க்குலாம் ஓகே கொடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிக்சர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலையும் பெர்மிஷன் கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியிலேருந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கொடுத்தது அந்த ஃபோட்டோவில் அதுவே கிரிட்லாம் மேக் பண்ணி காட்டும். நமக்கு வந்து என்ன ஷீட் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஷீட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் செட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏ த்ரீ, ஏ டூ மற்ற எல்லா பெரிய சைஸ்க்குமே நீங்களாகவே மேக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்கொயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஏன் சூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறப்போ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதோட பர்ஃபெக்டாக கிடைக்காது நமக்கு அவுட்புட். பட் ஸ்கொயர் ஷேப்பை யூஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டுது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், அடுத்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காலமில் போயிட்டு 15 செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரோஸும் சேஞ்ச் ஆகிடுது 21. என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து 21 சென்டிமீட்டர் இருக்கும், அதனோட லென்த்து வந்து 30 சென்டிமீட்டர் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டருக்கு அந்த ஸ்கொயர் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிரெத்து வந்து 21 சென்டிமீட்டர் சொன்னேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், அதனால தான் நான் 15 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டர் வச்சே போடலாம். அதுக்கு நீங்கள் இங்கே வந்து காலமில் வந்து நீங்கள் 21 சென்டிமீட்டர்னால் அந்த 21 சென்டிமீட்டர் அப்படியே போட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து 30 வந்துடும். இந்த மாதிரி நம்ம கிரிட்டோட சைஸை சின்னதாக்குறதுனால நமக்கு அவுட்புட் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ எந்தளவுக்கு நம்ம சின்னதாக போடுறோமோ அந்தளவுக்கு அவுட்புட் நல்லா கிடைக்கும். நான் இப்போலாம் 1 சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கமிஷன் ஒர்க்குலாம் 1 சென்டிமீட்டர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏ ஃபோர் சைஸ்க்கு பெரிய சைஸ் ட்ராயிங் பண்ணுறப்போ 1.5 வைக்கிறது, 2 சென்டிமீட்டர் வைக்கிறது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் தான். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களால் சரியாக ட்ரா பண்ண முடியல அப்படின்னா இதில் டயக்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிராஸ் கோடு வரும்ல, இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இப்போ உங்களால் சூப்பராக ட்ரா பண்ண முடியும், பர்ஃபெக்டான அவுட்புட்டும் கிடைக்கும். ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சதும் கீழே சேவ்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை வச்சு இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு டிராயிங் ஷீட்டில் அவுட்லைனை மேக் பண்ணுறதுங்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.